சவால்களை எதிர்கொள்ள இளைஞர்கள் திறம்பட சிந்திக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு அறிவுறுத்தியுள்ளார். சிக்கிமில் உள்ள ICFA பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் காணொலி வாயிலாக கலந்து கொண்டு பேசிய அவர், கொரோனா பாதிப்பிலிருந்து பல பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். பிரதமரின் சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்க இதுவே சரியான தருணம் என்று அவர் கூறினார். புதிய தேசிய கல்விக் கொள்கை பன்னோக்கு அம்சங்களுடன் ஆய்வு அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் இது உலகில் இந்தியாவை மிகப்பெரிய சக்தியாக மாற்றும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.